என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் விஷ் யூ அ வெரி ஹாப்பி பொங்கல், பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் தமிழ் கிச்சன் பிளாக். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு அளவுக்கு வந்து அரிசி, பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு வந்து சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து நீங்கள் அரிசி எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் போடலாம். பட் நான் வந்து வெல்லம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக வேணுன்றதுனால 1.25 தான் போட்டிருக்கேன். கூடவே நம்ம இதுக்கு வந்து சீசனிங்க்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து திராட்சையும் முந்திரியும் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அளவுக்கு 1 கப் பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணும்னா நீங்கள் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கூடவே நமக்கு வந்து நெய் தேவைப்படும். ஸோ நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு தேவையானது. ஸோ நம்ம இதை வச்சு எப்படி ரொம்ப ஷார்ட்டாகவும் நல்ல ஸ்வீட்டாகவும் ஒரு நல்ல சூப்பரான பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பானையில் எதுவும் செய்யலை, ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட நமக்கு வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி தேவைப்படும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இப்போ அடுப்பு வந்து நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ணுறேன். ஸோ இந்த சின்ன குக்கர் நல்ல சூடானப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பை சேர்த்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு முத வறுத்துக்கோங்க லைட்டாக. வறுக்கும் போது நல்ல மணமா இருக்கு. எடுத்து வச்சிருக்க அரிசி அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்ப நான் அடுப்பு அணைச்சாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வைக்கணும். ஸோ அதை ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு நான் மொத்தமே வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 to 3 விசில்ல வெந்துடும். ஸோ வெந்துட்ட அப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஸோ மொதல் வந்து குக்கர் இப்போ ஏற்றி வச்சாச்சு. ஸோ மூடியை போட்டுட்டு இதை வேகட்டும்னு கொஞ்சம் விட்டுடலாம். ஸோ இங்கே பக்கத்து அடுப்பில் வந்து நான் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி அவ்வளோதான், லைட்டாக போதும். ஸோ அதையும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக தண்ணி கொஞ்சம் சூட விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை சேர்த்து இதில் வந்து பாகு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாகு ரெடியான அப்புறம் நம்ம வந்து பாகை வடிகட்டிட்டு இந்த ரைஸும் ரெடியான அப்புறம் வடிகட்டின பாகை இதில் தூக்கி ஊற்றணும். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இப்போ வெல்லத்தை போட்டுருவேன் இதில். ஸோ வெல்லம் லைட்டாக கரைஞ்சால் போதும். ரொம்ப திக்காக வேணும்ட்டு இல்லை, லைட்டாக கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெல்லம் கரையட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்லம் ரெடி ஆயாச்சு, நல்லா மெல்ட் ஆயாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இதை நம்ம நிறுத்திடலாம், அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். ஸோ கீழே இருக்கிற அந்த மணல் அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து குக்கரில் வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு 3 விசில் வர்றதுக்குள்ள நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 3 விசில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் குக்கரை பொறுத்தது சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹாலிடேஸ் உண்டு, எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. ஸோ பொங்கல் வச்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே எப்படின்னா எல்லாம் காலையிலே கிளம்பிடுவாங்க. ஸ்கூலு பசங்களுக்கும் ஸ்கூல் வேறு. ஸோ அவங்களையும் காலையில் கிளப்பி ஆகணும். கடைசியில் பார்த்தா நம்ம தான் தனியாக பொங்கல் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ அது ஒரு ட்ராபேக் தான் இங்கே. ஸோ என் குக்கர் வந்து நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன்.
ஸோ நல்ல ப்ரெஷர் அடங்கட்டும். ப்ரெஷர் ஃபுல்லாக டவுன் ஆனப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல பூ மாதிரி வெந்தாச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த பாலை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். ஸோ பால் சேர்த்தாச்சு. ஸோ எல்லோரும் சொல்லிவிடுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஸோ பால் சேர்த்துட்ட அப்புறம் இதை நல்லா கிளறி விடுவோம். கொஞ்சம் லைட்டாக கொதிக்கவும் விடலாம், லைட்டாக. ஸோ இப்போ நீங்கள் அடுப்பில் பார்த்தீங்கன்னா பால் கூட நம்ம நல்லா அதை குக் பண்ணியாச்சு. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்குது. ஓகே, ஸோ நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே வெள்ளைப்பாக எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து வடிகட்டி ஊற்றணும். ஸோ அதையும் நான் இப்போ பண்ணுறேன். எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாக வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். ஸோ இதை சும்மா ஒரு 2 நிமிஷம் எல்லாம் ஒன்று செய்கிறப்பில் நல்லா கிளறி விடுவோம். ஸோ அதை நான் ஸ்லோ பண்ணியாச்சு. அது கொதிச்சிட்ருக்க டைமில் இந்த பக்கம் கடாயில் நம்ம நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துடலாம். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். ஸோ நெய் காஞ்சிட்டப்புறம் ரொம்ப காய்னட்டில் லைட்டாக சூடான போதும். அதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்று வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சையும் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ அடுப்பு உடனே ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆல்மோஸ்ட் கோல்டன் கலரில் வந்தாச்சு. இப்போ இதில் இன்னொரு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண மாட்டோம், ஏலக்காய் தூள். ஸோ ஏலக்காய் தூள் 2 பிஞ்ச் இதில் போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அழகாக நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ இன்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வெள்ளம் வந்து கொஞ்சம் ஆற டைம் போக கொஞ்சம் இருகலாக ஆகிடும். ஸோ அந்த டைமுக்கு டெக்ஸ்சர் நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நல்ல நெய் சேர்த்தாச்சு. சூப்பரான ஸ்வீட் பொங்கல் ரெடி. ஸோ அருமையான டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயாச்சு. நம்ம ப்ரெஷர் குக்கரில் சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறவங்களாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். பாய்.